இப்போ உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சென்டென்ஸ் யோசிக்கலாம் இருக்கா, இப்போ நான் ஒன்று சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இப்போ போகிற ட்ரெண்டிங் நியூஸ் உதாரணமாக சாணக்கியன் ஸ்போக் இந்த பார்லமெண்ட், இப்போ அது ஒரு பெரிய ஒரு நியூஸ் உண்டு, அது இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்கிறது மெசேஜ் உண்டு, ஆனரபிள் சாணக்கியன் ரைட்ஸ். அப்போ சாணக்கியன் சொன்னார் பற்றி யாருக்கிட்ட, அதை பற்றி கேட்கலாமே நீங்கள். இப்போ சாணக்கியன் சொன்னார் ஒரு மெட்டர், அந்த மெட்டர் தான் ஆப்ஜெக்ட், யாருக்கிட்ட சொன்னார் அது வந்துட்டு இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த யாருக்கிட்டங்கிறத நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சென்டென்ஸ் அமைச்சு அமைச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூட உங்களுக்கு ஒன்று வொக்கபுலரி தேவைகள் இல்லாமல் போகும். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட சொற்களை நீங்கள் கேட்பீங்க, இதுக்கு எப்படி சொல்ல அதுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு நீங்கள் திங்கிங் இன் இங்கிலீஷ் அந்த ப்ராசஸில் இருப்பீங்க, நீங்கள் தொடர்ந்து திங்கிங் இன் இங்கிலீஷ் ப்ராசஸில் இருப்பீங்க. நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம் திங்கிங் இன் இங்கிலீஷ் ப்ராசஸ்ன்றது என்னன்னு சொல்லி, படிச்சிட்டோம் தானே, படிச்சோமா? படிச்சோம் சார், படித்தோம். ஸோ அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனப்படுங்க. அப்போ நீங்கள் உங்களோட இப்போ என்னத்தில் அங்கே படித்தாலும் இது வந்துட்டு லாங்குவேஜ், நாங்கள் இது பேச தான் போகிறோம், கணக்கு இல்லை. அப்போ கணிதம் மட்டும் பரிச்சை சோதனை எழுதினா அது முடிஞ்சிடும். இப்போ இது வந்து நாங்கள் பேச போகிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கை நாங்கள் படிக்கக்குள்ளேயும் நாங்கள் இதை பேச போகிறோம். இதை நாங்கள் எங்கே பேச போகிறோம்ங்கிறது நாங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். நாங்கள் படிக்கக்குள்ளேருந்தே இது நாங்கள் எங்கே பேச போகிறோம், எங்கே எழுத போகிறோம் எங்கிறத நீங்கள் இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் படித்து முடிப்பீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் இது, இதான் உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட மென்டாலிட்டியாக இருக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கிற நேரத்தில். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் தேவைன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இங்கிலீஷ் கிளாஸுக்கு வரக்குள்ள, அதாவது எந்த கிளாஸ் நீங்கள் இங்கிலீஷ் ஆசான்ற கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணக்குள்ள உங்களோட ஃபோனில் எழுதி வேணும் ஒட்டிக்கொள்ளுங்க. அப்படி படத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க, ரைட், திஸ் இஸ் மை லாஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் இன் மை லைஃப், சரியா? திஸ் இஸ் த லாஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு நீங்கள் எழுதி ஓட்டிக்கொள்ளுங்க. அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு இடத்துல போய் இங்கிலீஷ் படிக்கிறல்லங்கிறதுல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இங்கிலீஷ் கோர்ஸையே நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே போனாலும் சரி என்ன மாதிரி உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் தந்து கேள்விகளுங்கன்னு சொல்லி காலையில் விழுவாங்கண்டு. நீங்கள் வேறு எங்கே இங்கிலீஷ் படிக்க போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்ட இதெல்லாம் ஒரு கேள்வியா சொல்லி கேட்பாங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் எல்லார காலையும் நான் கேள்விகளுங்க. ஏன்னா இது வந்துட்டு இஸ் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் இதை எவ்வளோவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு உங்களோட தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ உங்களுக்கு வேர்ட்ஸ் தேவை, வேர்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னு சொன்னால் வேர்ட்ஸ் வந்து வராது. நீங்கள் யூ ஹாவ் டு திங்க் உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவை, ரைட்? இப்போ நான் போகிறேன், இதை வாங்கணும், இதை எடுக்கணும். இப்போ இது இந்த பொருளை நாங்கள் எப்படி சொல்ல தமிழில், சாரி இங்கிலீஷில். இப்போ எங்களுக்கு தமிழில் தெரியும், இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியா? அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வரும். திங்கிங் இன் இங்கிலீஷ் ப்ராசஸுக்குள்ளே நீங்கள் இறங்கினா தான் உங்களுக்கு வரும். அது அப்படி வரலன்னு சொன்னால், அப்படி நீங்கள் இறங்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு வராது. இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு கோர்ஸ் படிக்கணும், இன்னொரு கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ் படிக்கணும். அப்போ நீங்கள் தொடர்ந்து இங்கிலீஷையே படிச்சுட்டு இருக்கணும், உங்களோட லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் படிக்கலாம் போயிடும். ஓகே, அதோட இங்கிலீஷ் இல்லாததால் படிக்கலாமலும் போயிடும் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு தடவும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், குரங்கு கூடு காட்டுற கேஸ் மாதிரி, குரங்கு கூடு காட்டுற கேஸ் தெரியுமா உங்களுக்கு? மழை வந்தால் மரத்தில் இருக்கிற குரங்கு ஐடியா வரும், மழை அடிக்கக்குள்ள மீன் வெட்டக்குள்ளே இடி முழங்கக்குள்ள ராய்ட்ஸ் இடி எழும்பினா முதலாவது வேற ஒரு கூடு காட்டுறது. சூரியன் உதிக்க இந்த கோப்பில் இருந்த கோப்பு பாய்வார், அந்த கோப்பில் இருந்த கோப்பு பாய்வார், அது மறந்துடும், வீடு கட்டுறது மறந்துடும். நைட்டுக்கு வந்து மரத்தில் வந்திருக்கக்குள்ள திரும்ப மழை பெய்யும், நாளை கிளம்பினா முதலாவது வேலை கூடுதான் கட்டுற. அப்படியோ கூடு கட்டிகிட்டே இருக்கலாம். குரங்கு கூடு கட்டி கண்டிருக்கீங்களா எங்கேயாவது? யாராவது குரங்கு வீடு கட்டி கூடு கட்டி அதுக்குள்ள ஒரு ஏசி போட்டு அப்படி இருக்கிறல்லேனே? ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கிறதான் கூடு கட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும், கோர்ஸுக்கு போகக்குள்ள அல்லது ஸ்டடி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு இங்கிலீஷ் தேவைன்னு ஃபீல் பண்ணாமல்
இதையே நீங்கள் உங்களோட லாஸ்ட் ஃபைனல் கோர்ஸ்ன்னு சொல்லி நினச்சி கொடுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதில்ல அப்படிங்கிறதுல நீங்கள் கன்ஃபிடென்ட் ஆகுங்க. அண்ட் தட் வில் மேக் யூ அ பெட்டர்